அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் நமக்கு இன்கம்ன்றத கொடுக்கறாங்க. சோ 16 பீப்பிள் நீங்க வந்துட்டு உங்க லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர், அதாவது இன்னைக்கு நமக்கு ரெண்டு பேர் தெரியாம இருப்பாங்களா? ரெண்டு பேர் தெரியவாங்க, நாலு பேர், ஆறு பேர், எனக்கு இங்க 300 பேர் தெரியறாங்க, கரெக்ட்டா? சோ இன்னைக்கு நம்ம நினைச்சா நம்ம கண்ணுக்கு ரெண்டு பேர் கிடையாதுங்க, 300 பேர் தெரியலாம், 500 பேர் தெரியலாம். அதுல மெயினான ரெண்டு பேர், இவங்க வந்தா இவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னால மாறும், இவங்க வந்தாங்கன்னா அவங்களோட லைஃப்ல பெரிய ஒரு சேஞ்சஸ் நான் கொடுப்பேன், அவங்க வந்தா நம்ம லைஃப் மாறும் நினைக்கூடாது. அவங்க வந்தாங்கன்னா ஏன் மூலியமா அவங்க லைஃப மாத்துவேன் அப்படின்னு நீங்க நினைச்சு யாருன்னா ஒரு ரெண்டு பேருக்கு எதனா ஒரு சூப்பரான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் லெப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் கூட்டுவாங்க. சோ அப்படி வந்தீங்கன்னா நீங்க 65 வந்துட்டு நீங்க லெப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் 65 கொண்டு வந்தீங்கன்னா பேர் மேட்ச் பண்ணி ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு பேர் சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு பேருக்கு உங்களுக்கு 600 ரூபீஸ் இன்கமா தராங்க. அதுவே 100 பீல்ல வரும்போது ஒரு பேர் மேட்ச்க்கு உங்களுக்கு 1000 ரூபீஸ் இன்கமா தராங்க. சோ இதுக்கு நடுவுல கீழே ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க, மெயினான ஒரு விஷயம், அதை யாரா கொஞ்சம் படிங்க. எல்லாம் அந்த சண்டே டு சாட்டர்டேக்கு போறீங்களே அதுக்கு முன்னாடி ஒண்ணு வருது, எல்லாம் அங்க கீழே தாவிடுறது ஒண்ணு, அது ஈஸியா இருந்துட்டு மேல இருந்து அதை படிங்க ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்னது, எனக்கு நிஜமா புரியல, அப்படின்னா என்னது, என்ன சொல்றாங்கன்ட்டு கீழே தாண்டி சீன்ற ஒரு பர்சனை கொடுத்தா மட்டும்தான் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். சோ இதை இன்னும் டீப்பா உங்களோட டீம் மெம்பர்ஸ் நீங்க கூட்ட அந்த பர்சன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ சிம்பிளான ஒரு விஷயம், எங்களுக்கு காண்டாவாதா அப்படின்னு கேட்கும் போது அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இன்கம் எடுக்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து அவங்க கீழே ரெண்டு ரெண்டு பேரை உருவாக்கி நீங்க 2000 ரூபாய் இன்கம் எடுக்கிறீங்க. சோ நாலா மூணாவது வாரம் அந்த ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் இன்கம் எடுக்கிறாங்களே நாங்க என்ன சும்மாவா வந்தோம் அப்படின்னு கேட்கும் போது அவங்களையும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கீழே 4 பேரை கூப்பிட்டு வந்து நீங்க 4000 ரூபாய் இன்கம் எடுக்கிறீங்க. சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா 4வது வாரம் இவங்க எல்லாம் சும்மா இருந்தாலும் யாருன்னா ஒருத்தர் அதிகமா இன்கம் எடுத்து அவங்களையும் காண்டாக்கி விட்டு எப்படிதான் இன்கம் எடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்த கேட்டு அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இல்ல 4 பேர் 8 பேரை